தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் உடனான மோதல் போக்கில் தற்போதைக்கு மீண்டும் தாக்குதலை அதிதீவிரமாக பயங்கரப்படுத்தியிருப்பதாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இதே நேரத்தில் உக்ரைனிற்கும் பழைய பட்டறை ஒன்றை, ரொம்ப பழமை வாய்ந்த பட்டறை ஒன்றை தாக்குதல் நடத்தியிருப்பது தெரிய வந்திருக்கு. இது கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் அங்கே உக்ரைனில் கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மாறி வருகிறது. முக்கியமாக தற்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் இடையே என்ன ஒரு சூழ்நிலை, கூடுதலாக அப்டேட்டாக இப்போ என்ன வெளிவந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இதே நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, அமெரிக்கா இந்த வேலையை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி சீனாவிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிற நிலையில் அதே வேலையை தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு சீனா ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்கு. கடைசியாக வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை செஞ்சு அமெரிக்காவை கடுப்பேற்றி கண்டனங்களை பதிவு பண்ண வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்படி பல்வேறு செய்திகளை சேர்த்து இந்த ஒரு காணொலி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ விரிவான காணொலிக்குள் செல்லலாம். ரஷ்யா எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் அதற்கு முன்பாக கணக்கச்சிதமாக கணக்குகளை வகுத்துவிட்டு அதற்கேற்ற வகையில் விடை வந்த பின்புதான் அந்த ஒரு காகிதத்திலே களத்தில் இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது பல்வேறு பேர் வந்து புரிந்த ஒன்றாகவும் இது வந்து மாறி வருகிறது. ஏன்னா வந்து ரஷ்யா எல்லாமே திட்டத்தை முன்பு வகுத்து விட்டு தான் தற்போதைக்கு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் உக்ரைனோட பிரச்சனைகளும் பெரிய அளவிற்கு ரஷ்யா சில முன்னேற்றங்கள் சந்தித்து வந்துக்கிறது நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் பலருக்கு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒன்று, ஸ்டார்டிங்கில் ரஷ்யா உக்ரைனின் தலைநகரை கைப்பற்றுவதற்கு ரொம்ப தீவிரம் காட்டுச்சு, அதன் பின்பு அதற்கு அடுத்து இருக்கும் பெரிய பெரிய நகரங்களை கைப்பற்ற ஆர்வம் காட்டுச்சு. இப்போ முற்றிலுமாக அதை பக்கமே வந்து செல்லாமல் அவற்றை வந்து தவிர்த்து விட்டு எதற்காக ரஷ்யா கிழக்கு நோக்கி வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகமாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் ரஷ்யா தலைநகரை கைப்பற்றாமல் மற்ற இடங்களை கைப்பற்றி வந்துகிட்டு இருக்குதின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய வெற்றியே கிடைத்து விட்ட மாதிரி வந்து கொண்டாடி வந்துகிட்டு இருக்காரு. அது ஒரு முறைமற்ற உடம்பு நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த ஒரு நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, கிழக்கு பகுதியில் தான் சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக, குறிப்பாக இந்த டான்பாஸ் பகுதியில் வந்து குறிவைத்து பெரிய ஏவுகணையை மற்றும் ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து அடித்து நொறுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் பல்வேறு இடங்களை வந்து அப்படியே உருகுலைந்து காட்சியளிப்பதாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஆதரவுடன் புகைப்படங்கள் வந்து வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அதற்கு வந்து பதிலடி தாக்குதல் நடத்தினேன் அப்படின்னு சொல்லி வந்து உக்ரைனோட பீரங்கிலே வந்து அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் தற்போதைக்கு தலைநகரை வந்து ரஷ்யா கைப்பற்றாமல் இருந்தாலும் கூட மற்ற இடங்களான கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கிய இடங்களை கைப்பற்றும் நோக்கோடு செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக கிழக்கு பகுதியை கைப்பற்றும் பட்சத்தில் நம்ம வந்து உக்ரைனுக்குள்ளே செல்லும் ஒரு பாதையை வந்து குறுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு பல முன்னேற்றங்களையும் கண்டிருப்பதாக ரஷ்யா சிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தாக்குதல் அதிகரித்திருக்கு, சேதங்கள் இப்ப கூடி வருவதாகவும் காணப்படுகிறது உக்ரைன்ல. இதே நேரத்தில் நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டியது, உக்ரைனிற்கும் இராணுவ மையங்கள் முக்கிய கட்டிடங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை தாண்டி தற்போதைய சூழ்நிலையில் ஒரு சில நிறுவனங்களிலும் ரஷ்யா சிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் அதிக அளவிற்கு அரங்கேறி வருகிறது என்ற தகவல் மற்றும் குற்றச்சாட்டுகள் அதிகமாக பதிவாகி வந்துகிட்டு இருக்கு உக்ரைன் சிலிருந்து. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு ஒரு தகவல், அங்க இருக்கும் மக்களை பதை பதவிக்க வைக்கும் ஒரு ஆலையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு நிறுவனத்தின் மீது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதாவது ரொம்ப உக்ரைனுக்கும் பழமை வாய்ந்த சோவியத் யூனியன் காலகட்டத்தை சேர்ந்த மோட்டார்ச்சிச் எனப்படும் விமானத்திற்கான என்ஜினை தயாரிக்கும் நிறுவனத்தின் மீது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அளவிலும் ஏவுகணை மற்றும் கடலடி ஏவுகணையை கொண்டு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக, ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே சேதத்தை ஏற்படுத்தும் விதமாக ரஷ்யா இந்த ஒரு தாக்குதல் நடத்தியுள்ளது அப்படின் மாதிரி வந்து உக்ரைன் சேர்ந்து தொடர் குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிறுவனம் சேர்ந்து தான் உக்ரைனோட விமானங்களுக்கான என்ஜின் வந்து தயாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது சோவியத் யூனியன் காலகட்டத்திலிருந்து பழமை வாய்ந்ததாக இயங்கி வந்துகிட்டு இருக்க சூழல்கள் தற்போதைக்கு ரஷ்யாவுடைய இந்த ஒரு தாக்குதல் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தற்போதைக்கு மாறியுள்ளது. சீனா தாய்வானுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அமெரிக்காவுடைய பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையிலும் தற்போதைக்கு ஒரு வேலை ஒன்றை பார்த்துருக்கு. அதாவது நம்ம பயிலுக்கு ஒரு சில பேர்த்த நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஒரு இது ஒரு விஷயத்தை சொல்லுவோம், தம்பி இதை மட்டும் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொன்னால் முதலாக பண்ணிட்டு வந்து நிற்பான். நீங்கள் என்னங்க சொல்கிறது, நான் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம பையன் வந்து பண்ணிட்டு வந்து நிற்பான். அதே மாதிரி தான் சீனாவும் ஏட்டிக்கு போட்டியா, அதாவது நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னால் நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ சொல்ல சொல்ல அதையும் தாண்டி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு அமெரிக்கா பேச்சிற்கு எதிர் நடவடிக்கை தற்போதைக்கு சீனா மேற்கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. அதாவது இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா சைடுலேருந்து எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்படுச்சு, நீ போயிட்டு இருக்க ரூட்டு சரியில்லை சீனா, எப்படி வந்து ரஷ்யா ஒரு வேலையை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரியே நீயும் பின்பற்றி
உக்ரைனை வந்து எப்படி வந்து ரஷ்யா பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும், அதே மாதிரி நீ வந்து தாய்வானை வந்து பிடித்து விடலாம் அப்படின்ற தப்பு கணக்கு போட்டு வந்துட்டு இருக்குது, அது வந்து எடுபடாது, நாங்கள் நேரடி ராணுவ உதவி கூட வந்து தாய்வானுக்கு வழங்குவோம், நீ அந்த ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரி பல்வேறு எச்சரிக்கைகளை அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க விடுத்திருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் சீனா சிலிருந்து என்ன ஒரு வேலை பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, நேற்று முன்தினம் அப்போ தாய்வான் எல்லை அறிய வந்து பீப்புள் லிபரேஷன் ஆர்மி எனப்படும் சீனாவுடைய பிஎல்ஏ இராணுவத்தை வந்து தற்போதைக்கு அங்கே பயிற்சியை மேற்கொள்ள வைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து நாங்கள் வந்து பயிற்சியை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சீனா சைடுலேருந்தே வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் நம்ம வந்து கூடுதலாக கவனிக்க வேண்டியது, நீ என்ன ராஜா சொல்கிறது, நான் அதையும் தாண்டி பண்ணுவேன் அதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணால் சீனாவுடைய வேலையை தற்போதைக்கு அமெரிக்காவிற்கு காட்டு மீதமாக தற்போதைக்கு வேலையை பார்க்கப்பட்டு அதற்கேற்ற வகையில் தானே வந்து பண்ணதை தானே பெருமையாக வந்து தற்போதைக்கு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தாய்வானுக்கு ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது, பதற்றத்தையும் ஏற்படுத்தும் விதமாக தற்போதைக்கு சீனா இந்த ஒரு வேலையை பார்த்துருக்கு. அதே சமயம் அமெரிக்காவோட பேச்சை நாங்கள் வந்து கேட்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. குறிப்பாக சீனா சிலிருந்து இது பண்ணப்பட்ட பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, தாய்வான் அப்படின்றது எங்களோட ஒருங்கிணைந்த பிரிந்தியம் தான், நாங்கள் வந்து சொல்லி இருந்துருக்கோம் உலக தலைவருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், பட் இப்போ வந்து தனிநாடு அப்படின்னு சொல்லி வந்து எல்லா நாடுகளும் வந்து சொல்லி வந்துட்டுருக்கோம், பேசி வந்துட்டு இருக்கோம், தாய்வான் வந்து தனிநாடு அப்படின்னு சொல்லி வந்து தாய்வான் அறிவிச்சு வந்துகிட்டு இருக்கு, அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, வரலாற்றை பிரட்டி பார்த்தால் எல்லாருக்குமே வந்து தெரிய போகுது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் பெரிய அளவிற்கு குடைச்சல் கொடுக்கும் விதத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நாங்கள் முழுவதுமாக கைப்பற்றிக்குவோம், முழுவதுமாக எங்களோட இணைச்சிக்குவோம், அது வரைக்கும் நீங்கள் இருக்கிறது இருந்துட்டு போக, ஆனால் கடைசியாக எங்களுக்கு ஒரு அப்படியே நாங்கள் பெரிய அளவிற்கு நாங்கள் தான் தாய்நாடு, தாய்வான் வந்து ஒரு தனிநாடு, தாய்வானுக்கு இந்த அளவிற்கு பெரிய நாடுகள் வந்து இராணுவ உதவி நாங்கள் வந்து வழங்குவோம் அப்படி இப்படின்னு வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டை உருட்டும் பட்சத்தில் நாங்கள் வந்து முழுவதுமாக தாய்வானை இணைத்துக் கொள்வோம் அப்படின்னு தற்போதைய சூழல் வந்து அமெரிக்காவிற்கு புரியுமையத்தில் தற்போதைக்கு சீனா சிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. கடைசியாக வடகொரியா மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவுச்சுங்களா, அதாவது வடகொரியா கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தற்போதைய சூழலில் ஏவுகணை சோதனை வந்து ரொம்ப வந்து தீவிரப்படுத்தி வருவதாக காணப்படுகிறது. அவற்றின் அடிப்படையில் வந்து அமெரிக்கா பெரிய அளவிற்கு கவனிப்பதை விட பக்கத்தில் இருந்து தென்கொரியா தான் வந்து வேற லெவலில் வந்து கவனிச்சு வருவதாக காணப்படுகிறது. வடகொரியா சைடு சொல்லப்படுச்சு, நான் பண்ணுற வேலை இல்லாமல் உனக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதி இல்லை ராஜா, நாங்கள் அமெரிக்கா இதாக ஸ்ட்ரெயிட்டாக எதிரியாக நாங்கள் வந்து பார்த்து வந்து கொடுக்குறோம், நீ இடையில பூந்து வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் வந்து தென்கொரியா சைடு தென்கொரியாவிற்கு வடகொரியா சைடு ரீதியெல்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலையும் தென்கொரியா என்னென்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து இன்ச்சு இன்ச்சாக வாட்ச் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக 3 ஏவுகணைகள், ஒன்று பெரிய ஏவணி ஒன்றையும் ஒன்று குறுகிய ஏவணி ஒன்றையும் வந்து தற்போதைய சூழலில் வந்து சோதனை செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதற்கு முன்பு பல சோதனை இந்த வருடத்தில் வந்து வடகொரிய சைடு செய்யப்பட்டிருக்கு, அதற்கு தொடர்ச்சியாக அமெரிக்கா சைடு கண்டனங்கள் பதிவு பண்ணப்பட்ட வந்த நிலையில் ஒரே நேரத்தில் 3 ஏவணியை வந்து சோதனை செய்தது தற்போதைக்கு பெரும் பதற்றத்தையும் குறிப்பாக அமெரிக்காவிற்கு எச்சரிக்கையும் விடுக்கும் வகையில் தற்போதைக்கு இந்த ஒருவேளை வடகொரியா குதித்ததாக காணப்படுகிறது. இதன் காரணமாக அமெரிக்கா சைடு வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நாவட்டிக்கு நினைச்ச கேள்வி, சீனாவுடைய வேலையை பாருங்களேன், சின்ன பையிட்ட நம்ம ஒன்றும் பண்ணாத அப்படி சொன்னால் அதான் வந்து பண்ணிட்டு நிற்பாங்கல்ல, அதே மாதிரி அமெரிக்கா என்னென்னமோ எவ்வளவோ பக்கம் பக்கமோ பேசி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் நான் அதைத்தான் பண்ணுவேன், நீ என்ன சொல்றது, நான் அதைத்தான் பண்ணுவேன், அதையும் தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு வந்து தற்போதைக்கு சீனா பயிற்சி ஒன்றை மேற்கொண்டு அதை வந்து கௌரவமாக கெத்தாக தற்போதைய சூழலில் அறிவித்து வருகிறது. குறிப்பாக இது அமெரிக்காவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தும் மிகையில் தற்போதைக்கு சீனாவுடைய வேலையாக இது காணப்படுகிறது. சீனாவுடைய இந்த ஒரு போக்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, ரஷ்யா பின்பற்றின ஒரு வேலையை அப்படியே பின்பற்றி முழுவதுமாக கடைபிடிச்சு தாய்வானை வந்து இணைத்துக் கொள்ளும் வகையில் சீனா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா, இல்லை இப்போ ஏதோ வந்து அமெரிக்காவிற்கு ஏதோ உருட்டல் விடுக்கும் விதமாக அமெரிக்கா கொஞ்சம் கடுப்பேற்றும் விதமாக சீனாவுடைய வேலையை தற்போதைக்கு இப்படி வந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தோணுதா, உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்துன்னா உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற ஏதாவது டாப்பிக் நான் பேசணுங்கன்னு நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். மெயினாக வீடியோ பார்த்து நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலோட நினைப்பேருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக திருட்டி ஒரே வழியில் நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.